முதல்ல நான் அதை சொல்றது, நான் அதுக்கு வச்சிருக்க பேர் நான் பட்ஜெட், அது பட்ஜெட்டே இல்லை. நான் வச்சிருக்க பேர் நான் பட்ஜெட் தான் வச்சிருக்கிறேன். அதான் அதோட உண்மை என்னன்னு சொன்னால், இதுதான் சென்ற ஆண்டு நடந்தது. மத்திய அரசை பொறுத்தவரை இன்றைக்கி நிலைமை என்னன்னு சொன்னால், இந்திய பொருளாதாரத்தில் என்ன நடக்குது என்பது மீதான கிரிப்பே அவங்களுக்கு கிடையாது. பட்ஜெட்டில் போடக்கூடிய புள்ளி விவரங்களை பற்றியெல்லாம் வந்து நம்பகத்தன்மையே இல்லாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க கவலையும் படுறதில்லை. ஏன்னா உண்மையை பற்றி கவலைப்படுற ஆட்கள் இல்லை. அதெல்லாம் அவங்க எப்படி பேசும்பொழுது அரசியல் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் எக்கனாமிக்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பொதுவாக பட்ஜெட் என்பதை பற்றி ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு புழுதியை கிளப்புறாங்க, பரபரப்பு உண்டாக்குறாங்க. அதனுடைய கோர் என்ன? உண்மையிலேயே பட்ஜெட்டினுடைய திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கான மத்திய அரசினுடைய எதிர்பார்க்கப்படுகின்ற வரவுகள் செலவுகள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற எஸ்டிமேட்டட் ரிசீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் அந்த பட்ஜெட் உரை ஒரு 2.5 மணி நேரம் நடக்கும், 3 மணி நேரம் நடக்கும், ஏராளமான அறிவிப்புகள் இருக்கும். அந்த அறிவிப்புகளுக்கும் பட்ஜெட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து இந்த ஆண்டு வேளாண்மைக்கு 1,00,000 ரூபா கடன் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு பட்ஜெட்டுக்கு என்ன சம்மந்தம்? அது வங்கி கொடுத்தா ஒன்றும் கொடுக்காட்டி இல்லை. இவங்களுடைய ஆர்வத்தையோ கருத்தையோ ஆசையோ வெளிப்படுத்துறீங்க. பட்ஜெட் அளவு செலவில் அதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அதுதான் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரையாரிட்டி டு அக்ரிகல்ச்சர்னு போடுவான். கடன் கொடுக்குறது ஏற்பட, கடன் யாரும் கொடுக்க போகிறீங்க? ஏழையை கொடுக்க போகிறீங்க. அது பல பேரும் பணக்காரன் தான் வாங்கிட்டு போக போகிறோம் அந்த கடனை. அது என்ன விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம்? அப்படின்னா தொடர்ந்து ஏன் விவசாயம் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நாட்டில், ஒன்றும் குறையிற மாதிரி தெரியலையே. அப்போது ஆண்டுதோறும் இவ்வளோ இருக்கிற அவ்வளோ இருக்கணும்னு கதை சொல்லிட்டே போகிறீங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த சூழலில் இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்கு என்று பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் ஜூலை மாதம் 2019 தன்னுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. தாக்கல் செஞ்சு 2 மாதத்துக்குள்ள அந்த காகிதம் குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு. ஏன் போச்சு? தொழில்நுட்பங்கள் வந்தாங்க களத்துக்கு. பிஸ்கட் பாக்கெட் விற்க மாட்டேங்குதுன்னாங்க. நான் நிறைய இருக்கணும் நினைக்கிறேன். பிஸ்கட் பாக்கெட் விற்கலை, கார் விற்கலை, எதுவுமே விற்கலை. இவன் நல்ல ஊபர் ஓலாம் சொல்லி பார்த்தாங்க, அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஊபர் ஓலா டாக்ஸிக்கு ஆச்சு, ட்ரக்குக்கு என்னாச்சு, பெரிய பெரிய ஃப்ரைட்டு வெஹிக்கிளுக்கு என்னாச்சு? அது என்ன தெளிவாக தெரிஞ்சதுன்னு சொன்னால், இவங்க பட்ஜெட் தாக்கல் சரி 2 மாதங்களிலேயே முதலியாக என்ன தெரிஞ்சதுன்னா, இவங்க கொடுக்குற விவரங்கள் உண்மையிலாம் தெரிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு, அந்த பட்ஜெட்டில் அவங்க வந்து ரிவைஸ் எஸ்டிமேட்லாம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே முந்தி பியூஷ் கோஷ் சமர்ப்பிச்சதில் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட ஃபிகர்ஸ் இருக்குது இந்த ரிவைஸ் எஸ்டிமேட் தப்புன்னு சொல்கிறதுக்கு. ரிஜினல் கம்ப்யூட்டர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு. இதை வந்து ஜெயதி கோஷ், சுஜி மெஜுந்தார், ஏராளமான நிபுணர்கள் சுட்டி காமிச்சாங்க. இப்போ நாங்களாமும் எங்களுக்கு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இந்த பட்ஜெட்டுனா ஃபிகர்ஸ் நம்பகமானது. அது இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மந்தநிலை என்பதை அரசின்தான் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கலை. என்னவோ செய்கிறாங்க, பட் மந்தநிலை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்தம்மா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, தொழிலாளர்கள் வந்தாங்க, விற்கப்படல இருந்தாங்க, மந்தநிலை இருந்தாங்க, அவங்க என்ன கேட்டாங்க, ஜிஎஸ்டி ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்டாங்க. இவங்க அவங்கள கவனிக்கலை. யார் கவனித்தாங்க? அந்நிய நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். பங்குச்சந்தையில் சூழ்றாங்கல்ல, பின்னாடி பணத்தை கொண்டு வந்தீங்க, உற்பத்தி பண்ணுறதில்ல, தொழில்நுட்பத்துக்கு கொண்டுறதில்ல, வேலை கொடுக்குறதில்ல. பங்குச்சந்தைக்கு வரான், காசை வந்து டாலரை ரூபாயை மாற்றி ரூபாயில் பங்குச்சந்தையில் விளையாடி அது மறுபடியும் டாலரை மாற்றி எடுத்து போகிறான்ல. அவனுக்கு போன பட்ஜெட் 2019 பட்ஜெட் நம்ம வந்து ஒரு சர்சார்ஜ் போட்டிருந்தாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் மீது, பங்குச்சந்தையில் எடுக்க கெயின் மீது ஒரு சர்சார்ஜ் போட்டிருந்தாங்க. அதை எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் கவனித்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தாராளமய காலகட்டத்தில் ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய இறக்குமதி கேட்டுமதிக்கு பெரிய இடைவெளி இருக்கு. அப்போ நான் எந்நேரமும் நமக்கு வந்து நினைச்சாலும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. சரக்கு ஏற்றுமதிக்கும் சரக்கு இறக்குமதிக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. இது வந்து நாங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் சொல்லுவோம். பொருள் உற்பத்தி சார்ந்த வர்த்தக பற்றாக்குறை, இது பிரம்மாண்டமாக இருக்குது. ஏராளமான இறக்குமதி, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏற்றுமதி. அப்படின்னா நம்ம இந்த வர்த்தக தாராளமயமாக்களுடைய விளைவுகள் தொடர்ந்து நம்மோடு வருகின்றன. அதுக்கு மத்தியில் தான் இவங்க இந்த ஆட்சி 2 காரியங்களை பண்ணது உங்களுக்கு தெரியும். ஒன்று செல்லாக்காசு பிரச்சனை, இன்னொன்று போலாரான ஜிஎஸ்டி. இது ரெண்டும் ஒரே சார துறையை சுத்தமாக காலி பண்ணிடுச்சு. பொருளாதாரத்தை பெரும் இன்னும் சிக்கலுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அப்போது பொதுவாக அவங்க அழகாக சொல்கிறாங்க, இந்த ராஜு ஒன்று தான் சொன்னாங்க கரெக்டாக, நீங்களும் சொன்னீங்க. அதாவது இது வெறும் இந்த அரசாங்கம் இல்லை, தொடர்ந்து வர அரசாங்கம் பூரா இந்த லாபவெறி அடிப்படையில் பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் பொழுது அந்த பெரும் செல்வந்தர்களுக்கான செல்வாக்கு அதிகமாக தான் இருக்குங்கிறத சொன்னீங்க. அதேமாதிரி முன்பும் இந்த இருந்திருக்கு. ஆனால் இவங்க தாராளமயமாக்களோடு சேர்ந்து இவங்களுடைய பிரத்யேகமான முட்டாள்தனத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க.
இந்த செல்லாக்காசுங்கிறது முட்டாள்தனம்ங்கிறத எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நாட்டினுடைய பணப்புழக்கத்தில் 86% நீங்கள் கையெடுக்கிறீங்கன்னா இது எந்த அறிஞர் அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னு தெரியல. ஏதாவது இவங்க அறிஞர்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு லிஸ்ட் இருக்கு டிவியில் கூட பார்க்குறோம் அடிக்கடி, அதுலேருந்து ஏதாவது ஒருத்தர் எடுத்துப்பாங்க போட்டுருக்காங்க. இப்போ இது நிச்சயமாக யாரும் இன்றைக்கி வந்து கீதா கோபி நான் சொல்கிறாங்க ஐஎம்எஃப் சீஃப் எக்கானமிஸ்ட்டு, எவ்ரிபடி இஸ் அக்ரி த டிமானிட்டைசேஷன் இஸ் அனோ சில்லி மெஷர் இப்போ சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் பத்திரமாக கவனமாக இருந்தாங்க, நாங்களாம் அந்த தைரியமாக சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லைங்களா, நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், அவங்களாம் பொறுப்பில் இருக்கிற ஆளுங்க. ஸோ அதோட ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியை பற்றி ஏராளமான விவாதங்கள் நடக்குது. ஜிஎஸ்டி என்னங்க, அடிப்படையில் மறைமுக வரி, வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே 1.5 கோடி ரூபா ஆண்டுக்கு விற்பனை இருந்தால் எக்ஸைஸ் டியூட்டி போட்டுட்டு இருந்தீங்க, 20 லட்சத்துக்கே பிடிக்கிறீங்க. இப்போ சின்ன சின்ன ஆளை பிடிச்சி நாசம் பண்ணுறது தான் அவன் வேலை. ஒரு 20 லட்சம் ரூபா வருஷம் பூரா விற்பனை வந்து பொட்டிக்கடைக்காரன் கூட இருக்கும் மெட்ராஸில். அவனை நீ ஒரு ஆடிட்டர் வச்சுக்கோ, நீ கம்ப்யூட்டர் வச்சுக்கோன்னா அப்போ எங்கே போவான். அப்போ இது இந்த ஜிஎஸ்டி செல்லாக்காசு ரெண்டுமே முறைசாராத்துறையையும் அதில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையும் வர்த்தகர்களையும் உழைப்பாளி மக்களையும் அழிக்கின்ற ஏற்பாடு தான். அப்போ இது ஒன்றும் இல்லை, இது பிரமாதமான அறிவுஜீவித்தனமான காரியம்லாம் சொன்ன அறிவுஜீவிகள்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, பல இடங்கள் பல மாதிரி பேசுவாங்க. பட் பிறகு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அது பெருமளவுக்கு இந்திய படத்தை கடுமையாக தாக்கியிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வர்த்தக பற்றாக்குறை ஏற்கனவே இருக்கிற ஓடிட்டுருக்கிற பிரச்சனை, இவங்க பண்ணின செல்லாக்காசு ஜிஎஸ்டி கூத்து என்பது இந்திய பிரதாரத்தில் பெரிய ஒரு மந்த நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. அப்போ அதில் இவங்க அரசு எப்படி பார்க்குதுன்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் ஊருக்கு போகலான்றாங்க உழைப்பாளி மக்கள். நான் சொல்கிறது ஆர்ட் ஆஃப் லீவிங், நீரவ் மோடிகள் அல்ல, இந்திய உழைப்பாளி மக்கள் ஊருக்கு போகலான்றாங்க. அதே மாதிரி சர்வீஸ் செக்டரும் அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு அன்னிச்சாரணை கிடைக்குது, பத்த மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு ஒரு கணிசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து உங்கள் தேச உற்பத்தி மதிப்பில் 2% கூட உங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படின்னாச்சும் அன்னிச்சாரணை வந்தால் போதும், அவங்க உற்பத்தி பண்ண வேண்டாம், வேலை கொடுக்க வேண்டாம், தொழில்நுட்பம் பண்ணுற வேண்டாம், வந்தாலே போதும் ஐயா, வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிரு, அடுத்ததாக அனுப்பிச்சு விட்டுரு, வந்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு ஒரு ட்ரக் மாதிரி. ஸோ இந்த அந்நிய செலாவணி கோணத்துலேருந்து தான் அந்தம்மா வந்து முதல் வேலையாக இந்த ஃபாரின் ஃபைனான்ஸ் கேபிட்டலிஸ்ட்க்கு சலுகையை கொடுத்தாங்க. அடுத்து அடுத்து 50,000 கோடி ரூபா எக்ஸ்போர்ட்ஸ்க்குனாங்க, 20,000 கோடி ரூபா ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் டேக் ஆஃப் ஆகின உடனே எல்லா கார்பரேட்ஸுக்கும் வரி வீதத்தை 20% குறைச்சிடுறேன், இதன் மூலம் அரசுக்கு ஏற்படுகின்ற இழப்புன்னு அவங்க சொல்லணும், நாம் சொல்கிறது இல்லை. 145,000 கோடி ரூபா ஆக மொத்தம் 215,000 கோடி ரூபாய்க்கு அவங்க கணக்கு அமைச்சாங்க. இதெல்லாம் வராது அரசாங்கத்துக்குன்னு ரிசர்வ் பேங்க்கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்கினது பிறகு இங்கே காலியாகிடுச்சு. அங்கே 1.7 வாங்கினாங்களே அது இங்கே போயிடுச்சு, இன்னும் பற்றாக்குறை இருக்குது. இந்த சூழலை தான் இவங்க வந்து பட்ஜெட்டை போடுறாங்க. பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிட்டே வருது, இவங்க இன்றைக்கும் 5% சாதிக்கிறாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு ஐஎம்எஃப் 4.8 சொல்லியிருக்குது, 4.8-7 பிரச்சனையே இல்லை. இங்கே 8% இருந்தபோது ஜனங்க எங்கே இருந்தாங்க? அதான் வளர்ச்சி விகிதத்தினுடைய எண்ணிக்கை பிரச்சனை இல்லை, அது தன்மை முக்கியமான விஷயம். 5ங்களா 6ங்களா அரவிந்த் சுப்ரமணியத்தை கேட்டிங்கன்னா இல்லை, 5 இல்லைங்க 3 பாரு, இப்போ இருக்கிற சுப்பிரமணியம் 5 இல்லைங்க 7 பாரு, சுப்பிரமணியங்களே இல்லை வந்து ஒன்றாக நிற்கலை. நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லை, அவங்கெல்லாம் உங்களுக்கும் ஒரே சமூக பின்னணி ஆளு தான், ஒரே மாதிரி படிச்சுற ஆளு தான், நாங்கள்லாம் துரோகிகள், அதனால் அவங்க வந்து எங்கெல்லாம் பிடிக்காது, நாங்கள்லாம் இருக்கிற ஆளு. அப்போது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் அதில் இருக்கக்கூடிய எண்கள் நம்பகத்தன்மையாக இல்லை, அந்த மந்த நிலையை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒரு அரசை நம்ம எதிர்கொண்டுட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவங்க, பிரதானமாக ராக்கியிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஜனங்கள்கிட்ட பொருள் வாங்கிறதுக்கான காசு இல்லை. இது அரசாங்க புள்ளியுமே சொல்லுது, அவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க. 2011-2018 ஒரு கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இருக்குது, அரசாங்கம் பண்ணுது, நேஷனல் என்எஸ்ஓ பண்ண கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இருக்குது. அந்த நுகர்வு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இதை யோசிச்சு பாருங்கள், இங்கே ஆண்டுதோறும் படிக்கும்பொழுது 7%ங்கிறாங்க ஜிடிபி, 8% குரோத்துங்கிறாங்க. இந்த 6 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் சராசரி நுகர்வு குறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறான், வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு சொல்லலை, அந்த அப்சல்யூட் அமௌண்ட்டே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம், 8.8% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். இது ஆவரேஜ் பெர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதெல்லாம் நுகர்வு செலவு 8.8% குறைஞ்சிருக்குது. இது நீங்கள் இப்போ டாப் 10% வந்தீங்கன்னா கீழே எக்கச்சக்கமாக குறைஞ்சிருக்கும், மேலே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நகரங்களும் 2% கூடி இருக்குதுன்றாங்க, அது எங்கே மேலே கூடி இருக்கும், கீழே கூடியிருக்காது. அப்போது எல்லா ஜனங்களும் கிராம நகர உழைப்பாளி மக்கள் அவங்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து கொண்டே வந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில், அது நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ள தயாராக இல்லையே. அப்போ இந்த பட்ஜெட் வரும்பொழுது அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. பட்ஜெட் லிமிட் என்ன பண்ணுறாங்க, இந்த 2.5 லட்சம் கோடி ரூபா கொடுத்ததோடு சேர்த்து
இன்னும் சில சலுகைகள்லாம் பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட்டில் இந்த கிராக்கியை மேம்படுத்த அரசின் செலவை அதிகப்படுத்துகின்ற எந்த முயற்சியும் இல்லை. போன வருஷம் 28.4 கோடி ரூபாய் 100,000 கோடி ரூபாய் பட்ஜெட் எஸ்டிமேட் எக்ஸ்பெண்டிச்சர் 27.5, அதில் வந்து 100,000 கோடி குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் 30.4 லட்சம் கோடி ரூபா. எந்த ஒரு ஸ்டிமுலஸும் இல்லை. இந்த 10% பண அளவில் வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த 10% கூட அங்கே அதிகரிக்கலை. அப்போது ரியல் டேர்ம்ஸில் அரசனுடைய செலவுகள் அதிகரிக்க போவதில்லை. எங்கெல்லாம் செலவழித்தா கிராக்கியை மேம்படுத்த உதவுமோ, உதாரணத்துக்கு ஊரக விலை உறுதி திட்டம், சென்ற வருஷம் அவங்க செலவழித்த திட்டப்பட்ட மதிப்பீடு 71,000 கோடி ரூபா, இந்த வருஷம் கொடுத்துருக்குது 61,500 கோடி ரூபா. அதில் பாதி கடந்த காலம் அரியரசுக்கு போயிடும், வேஜ் அரியரசுக்கு போயிடும், மாநிலங்களுக்கு உங்களுக்கு பாக்கி இருக்குது. அப்போ ஒன்றுமே இருக்காது. எம்என்ஆர்ஜியே சுத்தமாக ஒழிக்கிறாங்கன்னு அர்த்தம். கடுமையாக போராடி பெறப்பட்ட ஒரு சட்டம், பார்ஷியல் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. படிப்படியாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த வேஜ் பாக்கி வைக்கிறத என்னென்னா, தொழிலாளி வரமாட்டோம், அதுக்கப்புறம் ஆசை கிடைக்க மாட்டேங்குது, போய் வேலை செய்யணும், அப்படி ஒழிக்கிற ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கு கொடுக்கல, ஒன்று பெருசாக அறிவிச்சிருக்கிறாங்க. வருகிற 5 ஆண்டுகளில் கிராமப்புற கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 102 லட்சம் கோடி ரூபா செலவழிக்க போகிறோம்னு பிரம்மாண்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. உடனே பேப்பருக்காக நம்ம ஹெட்லைனில் போடலாம். உள்ளே போதிக்கிற விவகாரம் என்னென்னா, இது 2024 வரைக்கும் சொல்கிற கணக்கு, இன்றைக்கி ப்ரோஜெக்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லை, இதில் 39% தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குமா, 39% மாநிலங்கள் கொடுக்கணுமா, 22 தனியார் கொடுப்பாங்களா, எங்கேருந்து கொடுப்பாங்க? நீங்கள் மாநிலங்கள் பூரா க்ளோஸ் பண்ணுறீங்களா, பூரா ஓட்டாண்டி ஆகிட்டீங்களா, அப்புறம் ஓட்டெடுக்கலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மாநிலத்தை கொடுக்க முடியும்? ஜிஎஸ்டி நஷ்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள். அதாவது இன்றைக்கி அவங்க சொல்கிற அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கிருஷ்ணன், தமிழக அரசுக்கு மட்டும் 12,573 கோடி ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கன்னு, இப்படி ஒரு 27 மாதம் கணக்கு கொடுப்பாருங்க, இவ்வளோ பாக்கி வச்சுருக்கிறான்னு பாருங்க. அவங்க கடனாளி நம்மள்கிட்ட, வெளிநாட்டு மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட கடனாளி, அரசுகள் கடனாளி அவன். அப்படின்னா இந்த மாநில அரசுகளால் இந்த முதலீட்டை மேற்கொள்ள முடியாது. இது ஒரு கட்டுக்கதை, ஒரு ஒரு விளம்பர தாக்கத்துக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை தான். அப்போ எந்த ஸ்டிமுலஸும் இல்லை. இங்கே எவ்வளோ செஞ்சுருக்க முடியும்? கிராமப்புறங்கள் இன்றைக்கி கடுமையான நெருக்கடி இருக்குது. விவசாயிகள் தற்கொலை தொடருது, விவசாயத்தினுடைய லாபகரமான தொழிலாக இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கப் பணி அமைப்பு, விவசாயிகளுக்கு பொருட்களை தேக்கி வைத்துக்கொள்ள கிடங்கு வசதிகள், சந்தை கொண்டு வந்து சாலை வசதிகள், பாசன விரிவாக்கம், சரியான கடன் வசதி, இதெல்லாம் கொடுத்தாலே, அதை ஒட்டி உரிய விலை கொடுத்தாலே நிச்சயமாக விவசாயிகளால் ஓரளவுக்கு லாபகரமாக இயங்க முடியும். ஆனால் அது எதையும் நீங்கள் செய்ய தயாராங்க. ஏதோ அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, இவங்க செய்யலை இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா, ஒரு பக்கம் பெருமுதலாளிகளுக்கு செலவு கொடுத்துக்கிட்டு, அந்நிய முதலாளிக்கு கொடுத்துக்கிட்டு, இந்திய உழைப்பாளி மக்களுக்கு நீங்கள் நியாயம் வழங்க மறுக்கிறீங்க என்பது தான் இதில் கூடிய மையமான வர்க்க அம்சம். மாநிலங்களுக்கு பெரிய இழப்பு இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஹாயாக அறிவிச்சதில்ல, டாக்ஸ் ரேட் 20% குறைச்சிட்டேன்னு, நஷ்டம் அவனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இது புரிய மாட்டேங்குது. அதனால் ஏற்படுகின்ற வரி இழப்பு மத்திய அரசை மட்டும் பாதிக்கவில்லை, மாநிலங்களின் வருமானங்களை கடுமையாக பாதிக்குது. ஏன்னா இது டிவிசிபிள் பூலில் வருது. இந்த கார்பரேட் டேக்ஸில் வரக்கூடிய வரி வந்து மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய வரி வருமானம், அவங்க பாதிக்கப்படுறாங்க, குரல் எழுப்ப வேண்டியிருக்கு. 15வது நிதி ஆணையம், அவன் பங்கை சொல்லிட்டு போயிருக்கிறான். நிதியமைச்சர் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 4.023 4.189% இந்த மாநிலங்கள் கிடையாது பகிர்வில் வந்துடும் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காரு 15வது நிதி ஆணையம்னு அவர் சொல்லலை. எவ்வளோ அவர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாற்றினாங்கன்னு சொல்லலை. அப்படின்னா ஒரு 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு செல்லுகின்ற வளங்களின் மதிப்பு, ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சென்டர் டு த ஸ்டேட்ஸ், தேச உற்பத்தி மதிப்பின் சதவீதமாக பார்த்தால் குறைந்து கொண்டே வருகிறது, மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன என்ற உண்மையை சேர்த்து நான் பார்க்க வேண்டியிருக்கேன். வர்க்கங்கள் மாநிலங்கள் ரெண்டுமே பாதிக்கப்படுது. அப்போ இந்த பட்ஜெட் எந்த வகையிலையும் வளர்ச்சியை ஊக்குவிக்காது. என்ன செய்யணுமோ செய்யக்கூடிய காரியம் அது செய்ய முடியும், ஆனால் ஏன் செய்யலைன்னு ஒரு கேள்வி. அவ்வளோ முட்டாள அரசாங்கம் தான் இல்லை. அவன் என்ன சொல்கிறான், நான் இப்படிலாம் பண்ணினே வச்சுங்களேன், நீங்கள் டாக்ஸ் டென்ஷன்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி செலவு பண்ணுன்னா பற்றாக்குறை பயங்கரமாயிருமே. அப்போ அரசின் பற்றாக்குறை கூடினா என்ன ஆகிடும்? ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஐயோ அரசின் பற்றாக்குறையா? ஆமாம் சொல்கிறேன், ஏமா என்ன தெரியுது, முதல்ல இந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறைன்னு நான் வகுப்பெடுக்க தான் நினைக்காதீங்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், என்ன அவசியம் நினைக்கிறேன் நான். இது புரிஞ்சுக்கொடுக்கிறது எளிய விஷயந்தான். அது ஃபிஸ்கல் பற்றாக்குறைன்னு கணக்கு காட்டுறாங்க அவங்க. ஃபிஸ்கல் பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்கிறாங்கல்ல, அது என்னன்னு சொன்னால் அரசுடைய மொத்த செலவு ஒரு பக்கம் வச்சுருங்க,
வரவில் அரசு கடன் வாங்கினா சேர்க்காதீங்க. கடன் அல்லாத வரவுகள் மட்டுமே ஒரு பக்கம், கடன் அல்லாத வரவுனா என்ன, வரி போடலாம், பொதுத்துறை லாபங்களை நீங்கள் எடுத்துக்கலாம், பல்வேறு சர்வீஸுக்கு நீ சார்ஜ் பண்ணலாம். அது போக உங்களுக்கு கூடிய ஒரே வரவு என்பது பொதுத்துறை பங்கில் விற்று கிடைக்கிற காசு தான். அப்போ இந்த கடன் வாங்குறத சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தாற்பயமே என்னன்னு சொன்னால், நீ கடன்லாம் வாங்காத, சொத்தை விற்றுது. பிஸ்கல் பற்றாக்குறை பற்றிய ஃபோக்கஸே தனியார் மய மக்களுக்கான கருவி தான். அந்த லிங்க் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஸ்கல் பற்றாக்குறைன்னு பேசலாம், ப்ரைவேட் இதுன்னு தனியாக பேச நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த பட்ஜெட் என்ன பண்ணியிருக்கிறான், ஆறி வழங்கிட்டு முதலாளிமார்களுக்கு 210,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு பொதுத்துறை பங்களை விற்பதாக அரசு அறிவிச்சிருக்குது. விற்க முடியாதவனால் அது வேறு விஷயம், ஆனால் அறிவித்திருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கணக்கு போட்டேன். 91 இந்த கதை ஆரம்பிச்சது மன்மோகன் சிங் நரசிம்மராவ் பீரியடில். அவங்க முதல் 5 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு விற்க முடியல. ஒரு ஆண்டுக்கு சுமார் 2,000 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. 2,000, நான் சொல்கிறது 2019 ரூபி கணக்கில், 9,990 கோடி இன்றைக்கி 2019 ரூபீஸ் கணக்கில் 2,000 கோடி தான் விற்றாங்க வருஷத்துக்கு. அப்புறம் 2 யூஎஃப் கவர்மெண்ட்டு இக்கோ முடியலனால 690 கோடி தான் விற்றாங்க வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட், அவன் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சது. ஆண்டுக்கு 16,000 கோடி ரூபா விற்றாங்க. அப்புறம் என்னாச்சு, UPA 1 வந்துச்சு. UPA 1 இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தாங்க வெளியிலேருந்து. அப்போ இந்த காமன் மினிமம் பிரகாரம் என்ன சொல்லிட்டாங்க, லாபகரமான பொதுத்துறை நிறுவனங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, என்ன ஆட்சி எழுதணுமே. அப்போ அந்த 2004-2009 பீரியடில் தான் அதுபடி 4,000 கோடி ரூபா குறையுது. ஆண்டுக்கு விற்கின்ற பொதுத்துறை மதிப்பு 4,000 கோடி ரூபா குறையுது. திரும்பி இருந்தாலும் வந்தால் பாருங்கள், மோடி 2009-2014 அப்படி தான் அந்த UPA 2 கூட்டிடுச்சு. UPA 2 பீரியடில் இடதுசாரிகளுடைய கடிவாளம் இல்லை. மன்மோகன் சிங் சொன்னார்ல, நான் லிபரேட் ஆகிட்டேன், நான் அடிமை இல்லை போன்னு சொன்னார்ல. அந்த 2013-2014 மத்திய அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபா அளவுக்கு பொதுத்துறை சொத்துக்களை விற்றுச்சு. நான் சொல்கிறேன் தோராயமான பீரியட். 14 பிறகு வந்த மோடி ஆட்சியில் முதல் 5 ஆண்டுகளில் 3,00,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. 60,000 crore rupees a year. இப்போ என்ன சொல்கிறேன், அதெல்லாம் பத்தாதுங்க, ஒரு வருஷத்துக்கு 2,00,000 கூட விற்கணும், அடுத்த வருஷம் 5 வருஷம் கோடி ஆகுமா அப்படின்னு நாட்டிய சுத்தமாக விற்றுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ நீங்கள் யோசிக்கணும், இது வந்து பொதுத்துறைகளை ஏன் தாக்கலாம், இல்லாத LIC அக்ஷய பாத்திரம் அதை ஏன் அட்டாக் பண்ணுறீங்க, அது கரெக்ட் நியாயமான கேள்வி. LIC மட்டுமல்ல, பார பெட்ரோல் ஏன் விற்கிறீங்க, கிளையன்ஸுக்கு ஒரு மனோப்பை ஏற்பாடு கொடுத்துருக்கீங்களா நீங்கள் பெட்ரோலியம் செக்டரில். அப்போ இந்த பொதுத்துறை சொத்துக்களை விற்பது அதன் மூலம் வளங்களை திரட்டுவது என்பது மிக மோசமான நடவடிக்கை. பொதுத்துறை பொறுத்துக்கள் பங்களை எந்த நேரத்திலையும் விற்கக்கூடாது நான் சொல்லலை, ஒரு சூழல் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கலாம். ஆனால் பொதுவாக முன்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பொதுத்துறை வந்து அவ்வளோ எஃபிஷியண்டாக துறை செயல்படலை, நம்மளோட நிர்வாகத்திறன் இல்லை, ஆகவே விற்றுருவோம், அது வேறு காரணம். இப்போ சொல்கிறது வருவாய் பற்றாக்குறை இருக்குது, அதை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் விற்கிறோன்னா கிராமங்களை சொத்தை விற்று வளரணும்னு என்ன சொல்லுவாங்க, மரியாதை பார்ப்பாங்க. அவனை இந்த அரசாங்கம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது எப்படி வளங்களை திரட்டுவது என்பதை பொறுத்தவரையில் இந்த அரசுக்கு ஒரு பார்வையே இல்லை. இருக்கின்ற ஒரே பார்வை பொதுத்துறை சொத்துக்களை விற்றுது. அந்த காலத்தில் சொல்லுவோம், லாபம் ஓடனா விற்று, கஷ்டமாக ஓடனா மூடிடு, இதுதான் அந்த இருவரி கொள்கை அவனுக்கு பொதுத்துறையை பொறுத்தவரையில். இப்போ ரெண்டுமே மூடிடுங்கிறான், லாபம் ஓடனாலும் கொடுத்துது அவன்கிட்ட, நீ வெளியே வந்துடு அப்படின்னா. இதை நாம் வந்து மக்கள் மத்தியில் விளக்க வேண்டியிருக்கு. இந்த அருமையான படம் எடுத்தீங்களே, இந்த மாதிரி பட்ஜெட்டை பற்றி சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி, அது வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான், எஸ்டிமேட்ஸ் தான், அது எவ்வளவு விவகாரங்கள் இருக்குது, அது எப்படி மக்கள் வாழ்க்கையை பாதிக்குங்கிறத பற்றி நம்ம அழகாக ஒரு ஆவணப்படம் எடுக்கலாம். கட்டாயமாக எங்களோட ஒத்துழைப்பு அதில் இருக்கும், நாங்களாம் கட்டாயமாக உங்களோட வந்து அதில் ஒரு தயாராக இருக்கிறோம். வேணா கொஞ்சம் முடிய கூட மழை கருத்து ஆக்கலாம், அது இப்படி இருக்கிறதா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது கொடுக்குது, வெயிட்டு கொடுக்குது. அப்போது இது இன்றைய இந்த பட்ஜெட் என்பது மிக, மத்திய அரசுடைய பட்ஜெட் என்பது மிக மோசமான, உழைப்பாளி மக்கள் விரோதமான பட்ஜெட். நான் இதில் ஒன்றும் பூசி முழுவதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை சரக்கும் இல்லை, இந்த ஃபிகர்ஸும் நம்பகமாக இல்லை. அதையும் மீறி இந்த ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற விஷயம் மிக மோசமான விஷயம் என்பது தான். ஆங்கில பட்ஜெட் பற்றி விவாதிக்கணுமானே ஒரு கேள்வி இருக்குது, அது அவ்வளோதான் இருக்கு. மொத்தத்தில் வந்து அந்த அளவு கம்மியாக இருக்கிறது நான் சொல்கிறேன். ஆனால் இல்லை, நான் அப்படி அதோட அப்படி விடலை, ஏன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்குது. தமிழகம் ஒரு 7-8 கோடி மக்கள்ங்க, இது ஒரு நாடுங்க. இது முனிசிபாலிட்டி மேலே எடுத்திங்கன்னா என்ன நியாயம், ஐரோப்பாவில் ஜெர்மனி பாப்புலேஷன் என்ன, யூகே பாப்புலேஷன் என்ன, ஃப்ரான்ஸ் என்ன, தமிழ்நாடு அப்படி ஒரு நாடு, இதை நாடாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் ஓட்டு போட்டு அரசாங்கம் இங்கே இருக்குது, அவன் அடிமையாக இருக்காங்கிறது வேற, ஆனால் ஓட்டு போட்டு அரசாங்கம் இங்கே இருக்குது, அது நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அவனுடைய உரிமைகளை பறிக்கிறீங்க, நீங்களாக விஷயத்துக்கு டாக்ஸை மாற்றுறீங்க,
ஒரு பிளானிங் கமிஷன் வச்சுருந்தீங்க, அப்பவும் பிளானிங் கமிஷன் மாநிலங்களுக்கு உதவியோடு வைக்கப்படலை. இப்போ இருக்கிற அநீதி ஆயோக்கும் மாநிலங்களும் சமமே கிடையாது. நிதி ஆயோக் நான் சொல்லும்போது தப்பாக சொல்லிடுறேன், அடிக்கடி கரெக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு, பட் வரமாட்டேங்குது அதில் அப்படி தான் வருது. இது ஒரு ஒரு மக்கள் விரோத மாநிலங்கள் விரோத அதிகாரங்களை மையப்படுத்துகின்ற இந்த ஃபிலிமில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று சொல்லிட்டு தான் நினச்சேன், அது என்னன்னு சொன்னால் இதை ஒட்டி தான் வருது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் சொன்னார், எப்படி அருமையாக மறைச்சு எல்லா ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வளோ காசு தேவைப்படுது, அது எப்படி யார் கொடுக்குறாங்களே தெரியாமல் கொடுத்து அவங்க தான் கருப்பணத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அரசாங்கம் உற்பத்தி பண்ணுது கருப்பணத்தை, முதலாளி மக்கள்கிட்ட காசு வாங்கி. நீங்கள் ஒன்றும் இல்லை, போன வருஷம் பிஎம் கிசான் சன்மான் அப்படின்னு புரியாத ஹிந்தியில் ஒன்று கொடுத்தாங்களே 6000 ரூபா கொடுக்குறது ஒரு குடும்பத்துக்குன்னு, அது என்னங்க? ஏப்ரல் மாதம் கொண்டுறாங்க, அது கேஷ் ஃபார் ஓட்ஸ் இந்த 2000. இன்னொன்று கட்சி செலவு இல்லாமல் சர்க்கார் செலவு செய்கிற ஏற்பாடு. இந்த வருஷம் என்ன ஆச்சு, 75000 கொடுத்தா ஒதுக்கினா அம்பந்தாரம் கொடுத்துருக்குறான், கொடுக்கல இந்த வருஷம். அப்படி நீங்கள் ஒதுக்கீடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் இடம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், ஒரு ஒவ்வொரு ஒதுக்கீட்லேயுமே உணவு மானியம் பாதி வெட்டியிருக்கிறான், அதேமாரி முக்கியமான சமூக திட்டங்கள் எல்லாத்துமே குறைச்சிருக்கிறான். அப்படி இவங்க கூட்டி இருந்தாலுமே அது பெரிய சாதனை இல்லை, ஏன்னா மிக தாழ்வான இடத்துல எல்லாம் இருக்குது. இங்கே 10 வருஷமாக 20 வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, கல்விக்கு தேச உற்பத்தி மதிப்பில் 6% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆரோக்கியத்துக்கு 2-1% கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, கொடுக்கல. அது கூட ஒரு சொல்லுங்க சார், இலவசம்னு போஸ்ட் பண்ணாதீங்க, கல்வி ஆரோக்கியத்துக்கு உரிமைகள்னு சொல்லுங்க, இலவசங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. மக்கள் வரிப்பணம் கட்டுறாங்க, மக்கள் கட்டுற மலைமோரிகள் தான் 67% மத்திய மாநில வரைக்கும் வருமானத்தில். ஸோ ஜனங்களோட உழைப்பில் தான் இந்த ஆஸ்பத்திரிகள் மட்டும்தான் இயங்குது, நம்மளாமே அவங்க ஒரு கொடுக்குற வரையெல்லாம் படிக்கிறோம். நான்லாம் கேசர் ஸ்கூலில் படித்தேன், வேலை காலேஜ் படித்தேன், ஐயில் படித்தேன், என்ன சும்மா அப்பா காசு கொடுத்தாங்க, அப்பாவே இல்லை இறந்து சின்ன வயசுலேயே இருந்தாலும் அது காசு கொடுத்துருக்க மாட்டார். யார் கொடுத்தாங்க? விவசாய தொழிலாளியும் விவசாயியும் ஆட்டோ ஓட்டுறாலும் தான் வரி கட்டிருக்கிறான், அவன் தான் என்னை படிக்க வச்சிருக்கான் ஒரு பகுதியாவது. அந்த என் கல்வி வந்து அவங்களுக்கு சொந்தம், நம்ம கல்வி அவங்களுக்கு சொந்தம். அப்போ அது இலவசம்னு கொச்சப்படுத்தாரு. என்ன தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இருக்குது இலவசம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இலவசம் அல்ல, கல்வியை வரைக்கும் மக்கள் உரிமைகள், அப்போ அந்த உரிமைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரிலாம் கருப்பு பணத்தை நீங்கள் தாக்கிறதுக்கு சரியான பாயிண்ட், நல்லா தாக்கியிருக்கிறீங்க, பட் டோன்ட் யூஸ் த வேர்ட் இலவசம். அழகாக அந்த காட்சி ரொம்ப அழகாக காமிச்சிங்க, பட் இதெல்லாம் மக்களுடைய உரிமைகள், மக்களை மனிதர்களாக வைக்காமல் எப்படி வச்சுருக்குறோம் நம்ம என்று அதை போஸ்ட் பண்ணுறதுனா இன்னும் கூட அது ஷார்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.